அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் லக்ஷை வாக் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தந்தூரி மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் 3-4 பட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது 10-12 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் லவங்க எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. 1 ஸ்டார் எடுத்திருக்கேன், இந்த 1 ஸ்டாரையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மாதுளம் பூ எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3-4 மினிட்ஸ் நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன பீஸ் வந்து சுக்கு போட்டுக்கிறேன், இந்த சுக்கு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சுக்கு போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். கொஞ்சம் ஆறணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்லே இருக்கட்டும் ஸ்டவ். 2 ஸ்பூன் சீரகம், சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் தனியாவையும் ஸோ 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். 1-2 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி நீங்களும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. அதை தீயை விடாமல் கொஞ்சம் அந்த வாசனை வரும்போதே நம்ம எடுத்துடலாம், இறக்கிடலாம். இதை வந்து நான் அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 4 காஞ்ச மிளகாவும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நீங்கள் எடுத்து கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் எடுத்தீங்கன்னா 6 எடுத்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோவா காரம் இருக்காது. நான் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கதால 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் இருக்கும். எங்கிட்ட இப்போதைக்கு காஷ்மீரி மிளகாய் இல்லை. இது கூட சேர்த்து நீங்கள் கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. நான் இதை மட்டும் வந்து ஒரு சிம்லேயே வச்சு நல்லா 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தந்தூரி மசாலா ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி நல்லா பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து இது மாதிரி பவுடர் மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே தந்தூரி மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த தந்தூரி மசாலாவை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷை வாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.